சூடானின் வடக்கு பகுதியிலிருந்து பன்னாட்டு துருப்புகள் திரும்ப பெறப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சூடானின் வடக்கு பகுதியான டார்ஃபரில் கடந்த 2003 முதல் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் ராணுவத்தில் சிறுபான்மையின மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் அரசின் ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமானோர் காயமடைந்தனர். கடந்த 13 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். சுமார் 2.5 மில்லியன் மக்கள் வெளியேறியுள்ளனர். இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கான செய்தி தொடர்பாளர் அஷ்ரப் இசா கூறுகையில், சூடானில் உள்ள துருப்புகள் தங்களது பணியை நேற்றுடன் நிறைவு செய்து கொண்டதாகவும் இன்று முதல் 6 மாதத்திற்குள் அங்குள்ள சுமார் 8,000 துருப்புகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள்.